கடைசி விவசாயி படம் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துல நல்ல ஆண்டி அப்படின்ற முதியவர் மாயாண்டின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. படத்துல அவருடைய பேச்சு நட எல்லாமே அருமையா இருந்திருக்கு. ஆனா அவரு இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே இருந்துட்டாரு. அதிகார தோரணையையும் எது வெற்றி பெறுகிறது என்பதை பார்ப்போம். பொங்கல் வந்துருச்சு, பொங்கல் வந்துருச்சு, மாப்பிள்ளைய காணோம், பொண்ணுங்களை காணோம், அதை விட என்ன இல்ல இல்லையா வாய் காணோம், நான் என்ன பண்ணுவேன். வந்துட்டேன் வந்துட்டேன், ஏதோ நைப் பண்ண காலையில் இருந்துச்சு. நைப்பா? நான் வாய்ப்புல சொன்னேன். ஒரே குழம்பல் குழம்பாதீங்க, இப்பதான் போகியே போயிருக்கு, அதுக்குள்ள இப்படி பொங்கு பொங்குன்னு பொங்குறீங்க. அப்பா நல்லா இருக்கீங்களா? என்ன ரெண்டு பேரும் தனியா வந்திருக்கீங்க? தைப்பொங்கலுக்கு மாப்பிள்ள எங்க? எங்க வீட்டுக்காரரு வயல்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் வருவாரு. அவரை கேக்கல, அவர் விவசாயி தானே, நான் ஐடி மாப்பிள்ளைய கேட்டேன். ஏப்பா ஏசி இல்லாம இந்த வீட்டுல என்னாலே இருக்க முடியல, அவர் எப்படி இங்க தங்குவாரு? காலையில வருவாரு. அப்பா இந்த மாப்பிள்ளைய பாருங்கப்பா. இரும்மா நம்ம பாருங்கறியோ கீழதான் உட்காரணும், பரவாயில்ல விடு. ஐடி மாப்பிள்ள பொங்கல் சாப்பிடுங்க. பொங்கலே செங்காலே இதெல்லாம் வேணாம், பீசா இருக்கா? பீசாவா? அப்படினா யோ பீசா இல்லையா, அப்புறம் என்ன விருந்து? கூல் பேபி கூல். சகல கோபப்படாதீங்க, பீசா சாப்பிட்டா நம்ம உடம்புல உள்ள பாச்செல்லாம் பீஸ் பீஸா போகும் சகல. சரி மாமா அத்த எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட இருப்பா, நீ விவசாயி தானே, அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ஐடி மாப்பிள்ளைய கவனிப்போம். ஐடி மாப்பிள்ளைக்கு சீர் எடுத்துட்டு வாடி. மாப்பிள்ளைக்கு சாப்பாடு வேண்டி
மட்டும் தலைவாழை இலை, என் வீட்டுக்காருக்கு பிஞ்ச இலை. விடுமா விடு, அவருக்கு போட்ட இலையே நம்ம தோட்டத்துல விளைஞ்சதானே. மாப்பிள்ளைக்கு பழம் இருக்கு. அவருக்கு மட்டும் ஒரு டசம் பழம், என் வீட்டுக்காருக்கு ஒத்த பழம். மாப்பிள்ளைக்கு வர இருக்குவாடி. என்ன சகல பொங்கல் அன்னைக்கே பொங்கல் வேணும்னா எப்படி? இது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துப்பாங்களா? மா சாப்பிடுங்க சகல, சுகர் வராது. உன் வீட்டுக்காரு ஐடி கம்பெனில வேலை பாக்குறாரா, வைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வேலை பாக்குறாரா? கத்திக்கிட்டே இருக்காரு, என்ன தரா டேன தரா. உனக்கே என் மேல போறாம. அப்பா நீல ஒரு அப்பாவா, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணு சுண்ணாம்ப வைக்கிறப்பா. சும்மா கத்திக்கிட்டே இருக்காதம்மா, இதெல்லாம் வாயா இல்ல வண்டலூர் சூவா. உங்க வீட்டுக்காரது விவசாயி தானே, விடுமா. சார் வணக்கம். சார் சார் வணக்கம். சார் நான் தான் சுடர் பத்திரிகையோட ஆசிரியர். ஒரு பேட்டி எடுக்கணும். யார எடுக்கணும்? உங்க மாப்பிள்ளையே தான் எடுக்கணும். அப்பவே நினைச்சேன் பெரிய கால வந்து இறங்கினதும் என் வீட்டுக்காரதான் பேட்டி எடுப்பாங்கன்னு. எங்க வீட்டுக்காரு ஐடி கம்பெனில வேலை பாக்குறாரு, அவர் தான் பேட்டி எடுக்க போறீங்களா? அது தள்ளுமா, ஐடி கம்பெனியா? அவரை பார்த்தா ஒருவா பென்சில் மாதிரி இருக்காரு. அவர் இல்ல இந்த வீட்டு மாப்பிள்ள மாப்பிள்ள. இந்த உலகே தப்பு எங்க